I would like to invite Thiru Dr. D. Ravikumar, Member of Parliament, VCK, to give a speech. Once again, sir, observers can ask any questions at the end of the discussion, either at the end of the respective speakers finish their discussions. Ravikumar, sir. மிக முக்கியமான ஒரு தருணத்திலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள் குறித்த இந்த இணையவழி கருத்தமர்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற திராவிடியன் ப்ரொஃபஷனல் ஃபாரம் பொறுப்பாளர்கள், குறிப்பாக டாக்டர் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள், வழக்கறிஞர் புகழேந்தி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கருத்தமர்வில பங்கேற்றிருக்கின்ற மிக முக்கியமான ஆளுமைகள், குறிப்பாக ஈழத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய மாவை சேனாதிராஜா அவர்கள், முன்னாள் முதல்வரும் நீதியரசருமான மரியாதைக்குரிய சி வி விக்னேஸ்வரன் அவர்கள், தமிழகத்திலே இருக்கின்ற பலருக்கும் நன்கு நெருக்கமாக அறிமுகமான மரியாதைக்குரிய திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள், அதுபோலவே பல அயல் நாடுகளின் பதியும் கிரீஷ் இளங்கோ, ரவிக்குமார், நம்மையெல்லாம் வரவேற்று உரையாற்றி அமைந்திருக்கின்ற திரு ஞானி கணேசன் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஒவ்வொரு முறையும் ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டம் நடைபெறும் நேரத்தில் எல்லாம் ஈழத்தில் நடைபெற்ற அந்த மிகப்பெரிய இனப்படுகொலைக்கான நிதியை வேண்டி தமிழர்களாகிய நாம் பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறோம். 11 ஆண்டுகள் கழிந்துவிட்டன, இன்னும் அதற்கு நீதி கிடைத்தப்பாடில்லை. ஆனால் தொடர்ந்து இலங்கையிலே இருக்கின்ற சிங்கள பேரினவாத அரசு தமிழர்களுடைய மிக சிறிய உரிமைகளை கூட இன்றைக்கு நசுக்குகிற முயற்சியில ஈடுபட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்கிற ஒரு தைரியத்திலே அவர்கள் தொடர்ந்து அங்கிருக்கிற தமிழ் மக்களை துன்புறுத்துகிறார்கள். இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திலே கூட இறந்தவர்களை நல்லடக்கம் செய்யக்கூட அனுமதிக்காமல் அவர்களை எரியூட்டிய அந்த நடவடிக்கை என்பது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த நடவடிக்கையிலே அதை கண்டித்து நம்முடைய தமிழ் அரசியல் கட்சி தலைவர்கள் குரல் எழுப்பியதும், அதை பற்றி வலியுறுத்தி பேசியதும், இடையிலே சற்றே சீர்குலைந்து போயிருந்த தமிழ் முஸ்லிம் நல்லுறவை மேம்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரை நடந்தேறி இருக்கின்ற அந்த மாபெரும் பேரணி, அது தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷங்களை எடுத்துச் சொல்வது மட்டுமல்ல, அவர்களுடைய ஒற்றுமையை சிங்கள பேரினவாத அரசுக்கு எடுத்து காட்டியது மட்டுமல்ல, முஸ்லிம் தமிழ் நல்லுறவை இந்த நாட்டுக்கு மீண்டும் வலுவாக எடுத்து கூடியிருக்கிறது. அந்த விதத்திலேயும் இந்த பேரணிக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது. நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு ஈழத்திலே இருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சிகளும் ஐநா மனித உரிமை கவுன்சில் மத்தியிலே, அதுபோல பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் முன்னிலையிலே ஒரு கருத்தொற்றுமை வாய்ந்த தீர்மானத்தை, ஒரு கோரிக்கையை இன்றைக்கு முன்வைத்திருப்பது என்பது மிகவும் நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது. இதற்காக முன்முயற்சி எடுத்துக்கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐநா மனித உரிமை கவுன்சிலே
இந்த இனப்படுகொலைக்கு எதிரான நடவடிக்கைகள் முக்கியமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதுபோல இந்த போர்க்குற்ற இனப்படுகொலை விசாரணை என்பது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்து விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட வேண்டும். சிரியாவிலே எப்படியான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டதோ அப்படி இங்கேயும் ஒரு முயற்சியை ஒரு நடவடிக்கையை ஐநா மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகளை நாம் இன்றைக்கு வலியுறுத்துகிறோம். இந்த கோரிக்கைகளிலே நான் சார்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு முழுமையான உடன்பாடு இருக்கிறது என்பதையும் உங்களோடு நாங்கள் உடன் நிற்கிறோம் என்பதையும் இந்த தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்படி இந்த கருத்தமர்விலே உங்களுக்கு ஆதரவாக கருத்து கூறுவது மட்டுமல்ல, கடந்த ஜனவரி 31 இந்திய குடியரசுத் தலைவருக்கு எமது தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களும் நானும் தனித்தனியாக கடிதங்களை அனுப்பியிருக்கின்றோம். ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்திலே இந்தியா இனப்படுகொலைக்கு நீதி கோரும் ஒரு தீர்மானத்தை வலியுறுத்த வேண்டும், அதற்கு இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே இந்தியா இது தொடர்பாக கொடுத்த வாக்குறுதிகளை மதித்து நடக்க வேண்டும் என்று நாங்கள் அந்த கடிதத்திலே வலியுறுத்தி இருக்கின்றோம். இந்திய அரசை வலியுறுத்தியது மட்டுமல்ல, பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் நாடுகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இதே விதமான கோரிக்கைகளை நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் டெல்லியிலே இது தொடர்பாக பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் பங்கேற்கின்ற ஒரு கருத்தரங்கத்தையும் ஏற்பாடு செய்து அதிலும் பங்கேற்று இந்த கருத்துக்களை எல்லாம் எமது தலைவர் திருமாவளவன் அவர்களும் நானும் வலியுறுத்தி இருக்கின்றோம். இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு எட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்திய அரசினுடைய பங்கு முக்கியமானது. அண்மை காலமாக இலங்கை பேரினவாத அரசு சீனாவோடு நெருக்கமாக சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சில நாட்களுக்கு முன்னால் நெடுந்தீவு பகுதியில சீன நிறுவனம் ஒன்றுக்கு மின்னுற்பத்தி நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான அனுமதி அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அந்த பகுதி ஏற்கனவே இந்திய தமிழ் மீனவர்கள் தொடர்ந்து துன்புறுத்தப்படுகிற, இலங்கை கடற்படையால் படுகொலை செய்யப்படுகிற ஒரு பகுதியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய கடற்பகுதிக்கு கடற்கரைக்கு 50 கிலோமீட்டர் எல்லையிலே இருக்கிறது. அங்கே சீன நிறுவனத்தை அனுமதிப்பது இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலாக உருவிழைப்பதாக அமையும். உடனடியாக அதை தடுத்து நிறுத்த இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி எமது தலைவர் அவர்களும் நானும் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு மனு அளித்திருக்கின்றோம். இதை நாடாளுமன்றத்திலும் நாங்கள் எழுப்பியிருக்கின்றோம். இப்படி சீனாவோடு இலங்கை சிங்கள பேரினவாத அரசு நெருங்கி செல்வதன் மூலமாக இந்தியாவை அச்சுறுத்த முயற்சிக்கிறது. அங்கே அவர்கள் ஏற்கனவே அனுமதி அளித்திருந்த ஈஸ்டர்ன் டெர்மினல் அந்த ஒப்பந்தத்தையும் இன்றைக்கு ரத்து செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில இலங்கை பேரினவாத அரசு ஈடுபட்டிருக்கிறது என்பதையும் இந்தியாவுக்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றோம். எனவே அங்கே தமிழ் மக்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது இன ரீதியாக நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கை மட்டுமல்ல, இந்தியாவின் பாதுகாப்பு கருதியும் இதிலே இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். 2011 தமிழக சட்டப்பேரவையில இதற்காக ஒரு தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தையும் சுட்டிக்காட்டி, அதுபோல 2015 ஈழத்திலே மரியாதைக்குரிய நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் தலைமையிலே
அங்கே மாகாண அரசு நிறைவேற்றிய தீர்மானத்தையும் சுட்டிக்காட்டி ஈழ தமிழ் மக்களுக்கான நீதி வழங்கப்பட வேண்டும், இதை இன்னும் தாமதிப்பது அவர்களுக்கு அநீதி இழைப்பதாகவே அமையும் என்பதை வலியுறுத்தி குடியரசுத் தலைவரிடத்தில் நாங்கள் மனு அளித்திருக்கின்றோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இந்திய அரசு இதிலே ஒரு இணக்கமான தமிழர்களுக்கு ஆதரவான நிலையை எடுக்காது போனால் நிச்சயமாக அங்கே அந்த போர்க்குற்றவாளிகளை இனப்படுகொலை செய்தவர்களை தண்டிப்பது என்பது இயலாத ஒன்றாக இருக்கும். நாம் ஐரோப்பிய நாடுகளை வலியுறுத்தினாலும் அமெரிக்காவை திரு நவி பிள்ளை அவர்கள் அமெரிக்கா இதிலே புதிய ஆட்சி பைடனுடைய ஆட்சி இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்தி இருக்கின்றார். அமெரிக்காவோ ஐரோப்பிய நாடுகளோ இதிலே எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாலும் இந்தியா அங்கே இருக்கிற சிங்கள பேரினவாத அரசுக்கு ஆதரவாக இருந்தால் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கான நிதி தள்ளி போய் கொண்டேதான் இருக்கும். எனவே இந்திய அரசை இதிலே ஒரு இணக்கமான நிலை எடுக்கும் ஒரு முயற்சியை நாங்கள் எங்களால் இயன்ற அளவுக்கு மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த விதத்திலே இன்றைக்கு நாம் எடுக்கிற இந்த முயற்சிகள் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தரும், அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதற்கு வழிவகுக்கும் என்று நாங்கள் பெரிதும் நம்புகிறோம். இது தொடர்பாக இங்கே பங்கேற்றிருக்கின்ற ஈழத்தை சார்ந்த அரசியல் தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதுபோல ஐரோப்பிய நாடுகளிலே இருக்கின்ற ஈழத்தமிழ் சொந்தங்கள், நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் உங்களோடு நாங்கள் உடன் இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். தேங்க்யூ டாக்டர் ரவிக்குமார் ஃபார் யுவர் இம்ப்ரெசிவ் ஸ்பீச்.